Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து JavaFx பயன்படுத்தி எப்படி ஒரு இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செய்யறதுன்றது. இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இது சின்ன ஒரு இன்வென்டரி. இப்போ சிக்கன் ஷாப் உண்ட இன்வென்டரி தான் இது. இப்போ கிராம் கிலோகிராம் கால்குலேஷன் இருக்கு. இதில் வந்து இப்போ கிராமை வந்து கால்குலேட் பண்ணுற நேரம் சிக்கன் வந்து ஒரு 500 கிராம் இல்லைனா ஒரு பார்ப்போம் 500 கிராம் வந்து கால்குலேட் பண்ணுற நேரம் 250 ஒரு கிலோ வந்து 500 ரூபா. அப்போ 500 கிராம் வந்து 200 வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ ஒரு கிலோ வந்து பார்த்தா ப்ரைஸ் வந்து 500 ரூபா. ரைட், இந்த மாதிரி நம்மளுக்கு கிராம் அண்ட் கால்குலேஷன் வந்து நம்ம செய்யலாம். இப்போ 2 கிலோனா 1000 ரூபா, 4 கிலோனா 2000 ரூபா. இந்த மாதிரி கிராம் கிலோகிராம் கால்குலேஷன் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி செய்யுதுன்றதை பார்ப்போம். ஓகே, இது பேசிக்ஸ் வந்து நம்மளுக்கு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜாவாவில் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அப்போ நெட்பீன்ஸில் நெட் நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு இதில் வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். ஜாவா எஃபெக்ட்ஸ்ன்ற ஃபோல்டரில் செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை எக்ஸ்எம்எல் இந்த எக்ஸ்எம்எல்லை செலக்ட் பண்ணுங்கள். இதை மேலே ப்ராஜெக்ட் பேரை கொடுத்துக்கிடுங்க. என்ன ப்ராஜெக்ட்? ப்ராஜெக்ட் பேரை நீங்கள் மேலே கொடுக்க தான் இருக்குது. இப்படி கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸை கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுங்க. ரைட், க்ரியேட் ஆகிடுச்சிங்கண்ணே. ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் எந்த இடத்துல நிறையா ப்ராஜெக்ட் இருக்குது. ரைட், இந்த இருக்குது. ரைட், நிறையா ப்ராஜெக்ட்னால ஐடென்டிஃபை பண்ணி பண்ண முடியாமல் இருந்துச்சுங்க. இந்த இருக்குது இந்த ப்ராஜெக்ட். ரைட், ஓகே, ரைட், இந்த இருக்குது. ரைட், ஜாவா எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்ஸ்ன்ற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்க நேரம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். இப்போ ஜாவா ஸ்விங்குக்கும் எஃபெக்ட்ஸுக்கும் உள்ளான வித்தியாசம் இதுதான். எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லி பாருங்கள், அதில் போட்டிருக்கு. இப்போ 3 ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இதில் வந்து எஃபெக்ட்ஸ் எம்எல் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிக்கிறீங்க. இப்போ பிளாங்க் டிசைன் இதில் தான் நம்மகிட்ட யூஸரை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் ஃபோன். ரைட், இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் சைஸை. இப்போ இந்த ஸ்க்ரீன் பில்டர் இந்த சீன்ஸ் பில்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராஜெக்டை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். இப்போ லேபிள் லேபிள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. இதில் போய் லேபிளுக்கு பேர் கொடுக்கணும், சிக்கன் ஷாப்னு. ரைட், இப்போ அதுக்கான லேட்டஸ்ட் சைஸை கூட்டுறோம் அப்படி. ரைட், இப்போ அதில் வந்துக்கான வேறு என்னது ஸ்டைலுகள் ஃபாண்ட் சைஸ் எதாவது மாற்றுறானா எங்களை போய் மாற்றிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் எதுவும் கூட்டுறோன்னா கூட்டிக்கலாங்க. அந்த மாதிரி ஓகே கூட்டியாச்சு. இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சைஸை கூட்டுறோம் அப்படி. கூட்டிகிட்டு இப்படி கணக்காக வச்சுக்கிறோம். கணக்காக வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ரைட், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு பேனல் ஒன்று எடுத்து இப்படி போடுறேன். பேன் சொல்லி டைப் பண்ணி பேன் ஒன்று ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். பேன் சொல்லி போடும். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இதில் ஒரு கலரை மாற்றுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு கலரை போய் மாற்றுவோம். இப்போ ஸ்டைலில் போயிட்டு நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் கலரை மாற்றிக்கலாம். ஏன்னா பிளாக்னா பிளாக்குக்கு மாறும். ரைட், மாறிடுச்சு. இங்கே நான் வந்து லேபிளை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். லேபிள்னு டைப் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுவோம் சைஸஸ். ரைட், இப்போ இங்கே நான் வந்து நமக்கு லேபிளுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுக்க போகிறோம். சிக்கன் சொல்லி சிக்கன் சொல்லி கொடுப்போம். சிக்கன். ரைட், இப்போ எங்களுக்கான காம்போ பாக்ஸ் வந்து ட்ராக் பண்ணுவோம். கொடுத்து போய் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். ரைட், இப்போ இந்த காம்போ பாக்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன்னா கொடுக்கலாங்கன்னா தேவையில்ப்போ கொடுக்குறேன்னா கொடுங்க. அதில் என்ன டிஸ்பிளே ஆகுன்றத இப்போ நல்ல கோடில் போயிட்டு நமக்கான பேர்களை கொடுத்துருவோம். இதுக்கான பேர் வந்து நம்ம வைப்போம். இந்த பேரில் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. சிஹெச்கே காம்போன்னு கொடுப்போம். இந்த பேரை வச்சு தான் காம்போ பாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து கோட்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகே, இப்போ லேபிள் அடுத்த லேபிளை செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம். இப்போ இதுக்கு வந்து இதுக்கும் லேபிளுக்கு வந்து டெக்ஸ்ட்டை தான் மாற்றணும். டெக்ஸ்ட்டை மாற்றோம் என்ன டெக்ஸ்ட் குவான்டிட்டின்னு சொல்லி மாற்றிக்குவோம். மாற்றிட்டு கலரை வந்து கொடுப்போம், ஒயிட்டு கொடுப்போம் கலரை. ஓகே, இந்த கலர் கொடுப்போம். ரைட்,
பாங்கன அடுத்து வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ட்ராக் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ட்ராக் பண்ணணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ராக் பண்ண ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். அவ்வளோதாங்க செய்கிறதுங்கண்ணா. இதில் மற்ற டெக்ஸ்ட் பாக்ஸ் ரிடியூவ் பண்ணிவிட்டு இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் அதை ரிமூவ் போடுவாங்கண்ணா. ரைட், இப்போ வந்து இதை ஒரு பட்டன் ஒன்று போடுவாங்கண்ணா. பட்டன்றதை செலக்ட் பண்ணிட்டு பட்டன் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவாங்கண்ணா. அந்த பட்டனுக்கு வந்து பேர் ஒன்று கொடுப்போம், செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்னு சொல்லி பட்டனுக்கு பேரை கொடுப்போம். டெக்ஸ்ட்டை மாற்றுவோம், பட்டன் டெக்ஸ்ட்டை மாற்றுவோம் ஆட்னு. அடுத்து வந்து கீழே வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கொடுப்போம், லேபல் ஒன்று கொடுப்போம் கீழே. ரைட், பல போய்ட்டுங்கண்ணா லேபல்னு டைப் பண்ணுவோம், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். இதுக்கான கலரை மாற்றுவோம், ரைட். இவ்வளோ தான் செய்ய போகிறோம். இங்கே வந்து லேபிளுக்கு வந்து நம்ம பேர் கொடுப்போம். இங்கே வந்து அதுக்கான பேர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான பேரை கொடுப்போம். டிஎக்ஸ்டி பில்லுன்னு கொடுத்தீங்கன்னா சரி, எனக்கு பில்லுங்கனா தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகுது. இப்போ டிஎக்ஸ்டி பில்னு மாதிரி கொடுப்போம், ஏதாவது கொடுப்போம் பேர் ஒன்று. இப்போ இங்கே வந்து டிஎக்ஸ்டி குவான்டிட்டி இந்த டெக்ஸ்ட் பீல்டு கொடுத்தோம், பட்டனுக்கு வந்து ஒரு பேர் ஒன்று கொடுத்துருக்கோம். இது எல்லாத்துக்கும் பேர் கொடுக்கணுங்க இதில் வந்து, அப்புறம் தான் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுங்க. பிடிஎன் எட்டுன்னு கொடுப்போம். பட் இதுக்கு வந்து ஆக்ஷனுக்கு வந்து ஆட்னு கொடுப்போம். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஆன் ஆன் இவெண்ட் ஆக்ஷன் லிஸ்னர் மாதிரி தான் இது ஆட் கொடுக்கணுங்கண்ணா. ரைட், இப்போ இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் பாருங்கள் பேர் கொடுத்துரும் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ இவ்வளோ தான் நம்ம செஞ்சுக்கிற டிசைன் முடிஞ்சு. இப்போ இந்த கோடை வந்து ஜென்ரேட் பண்ணணும் நமக்கு வந்து அந்த எஃப்எக்ஸ் எம்எல் ஃபைலுக்கு. சேவ் பண்ணிவிட்டு வியூவில் போய்ட்டு இதில் வந்து கோட் எடுக்கணும். இந்த கோட் இதை அப்படியே கொண்டு போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃபைலுக்கு போகணும். இதில் போய்ட்டு போடுங்க. இது லேசர் சீன்ஸ் பில்டர் இன்ஸ்டால் பண்ணாமே செய்யலாம். ஜாவாவில் ஜாவா எஃபெக்ட்ஸ் இல்லாட்டி அதை லைப்ரரி போட்டு இப்படி போடுறது லேஸ். நான் அதுவும் சொல்லித்தரேன் எப்படி லைப்ரரி இன்ஸ்டால் இது பண்ணி செய்கிறதுன்னு சொல்லி. ரைட், இதில் போய்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க கூட. ரைட், கேஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கான நேம் ஸ்பேஸை வந்து நான் வந்து இப்போ இன்ஸ்டால் போடணும் மேலே. ஓகே, இப்போ இருக்க மேலே உள்ள நேம் ஸ்பேஸ் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு கீழே கொண்டாந்து மேலே போட முடியும். அவ்வளோதான், இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க, உங்களோட ஒர்க் ரெடி ஆகிடுச்சி. இப்போ நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் எல்லாம் ஒர்க் பண்ணுறது சரியா. ரைட், ஒர்க் ஆகுது, உங்கள் ப்ரோக்ராமிங் ஒர்க் ஆகுது கம்ப்ளீட். ரைட், இப்போ நம்ம இதில் வந்து கீழே வந்து கோட்ஸ் தான் எழுதிட்டு கூட போகிறோம். ரைட், இப்போ இதான கோட்ஸ் ஆட் பண்ணுறது இதுக்கான கோட்ஸ். இது அப்படியே காப்பி பண்ணுவோம், காப்பி பண்ணி தூக்கிங்கன்னா போட்டு ரைட் கீழே கொண்டு போய் போடும். போட்டு இதில் பாருங்கள், இதுதான் இறை, அந்த இறையில தான் நம்ம மாற்ற போகிறோம். ரைட், இதில் வந்து பக்தர் பேரை மாற்றுவோம் முதல்ல, சிஹெச்கே கொம்போ ஏன்னா. ரைட், கொம்போ. ரைட், இப்போ இதில் வந்து உங்களுக்கு ரைட்டுங்க மேலே ஸ்ட்ரிங் போடணும். இப்போ கொம்போ பாக்ஸ் வந்து ஒரு கலெக்ஷன், இப்போ ப்ரைவேட் இந்த வேரியபிள்க்கு வந்து ஸ்ட்ரிங் போடுங்க. இப்படி தான் வந்து அப்படின்னா தான் ஒர்க் ஆகும். ரைட், இப்போ லேபர் இதுக்கெல்லாம் ஒவ்வொருக்கும் நம்ம கோர்ஸில் வந்து ஜென்ரேட் பண்ணது தான் காட்டுது. இப்போ ஒன்றுமே இல்லை, நான் கோர்ஸை கொண்டு போய் போட்டோன்னே ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு நீங்கள் வச்ச பேர்கள் தான் இதை காட்டியிருக்கு. லேபலுக்கு வச்சது கோம்போ பாக்ஸ்க்கு என்னென்ன பேர் கொடுக்கலாம் மேலே காட்டியிருக்கு. இப்போ இப்படி தான் லோட் பண்ணுறது. இந்த நிறைய லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ரைட், இந்த அப்சர்வர் இந்த லிஸ்ட்டில் தான் நம்ம லோட் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு லிஸ்ட்னு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி என்னென்ன வேணும், இப்போ நமக்கு என்னென்ன கலெக்ஷன் வேணும், இல்லை லிஸ்ட்டுன்னு சொல்லி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எஃபெக்ட்ஸ் கலெக்ஷன் இதில் போய்ட்டு அந்த லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். என்னென்ன லோட் பண்ண போகிறோம், கிராம் அண்ட் கிலோகிராம் இதுகளை தான் நான் லோட் பண்ணி காட்ட போகிறேன் எண்ட கொம்போ பாக்ஸில். அதை இங்கேனா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் என்னென்ன உங்களுக்கு கொம்போ பாக்ஸில் லோட் ஆகுன்றதை. இப்படி தான் லோட் பண்ணணும் ஜாவா எஃபெக்ட்ஸில். இப்போ அதை வந்து இங்கே ஆட் பண்ணுறேன் செக் பாக்ஸ் கொம்போ பாக்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கு செட் ஐட்டம்னு சொல்லி. ரைட்டா, அதை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணுறேன் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். அதை தான் நான் அதை செஞ்சு வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. கிளிக் பண்ணோன்னே லிஸ்ட் ஆகிறதுக்கு செஞ்சு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதாங்க நான் நடந்து செஞ்சுருக்கேன், நான் லிஸ்ட் ஆகிறதே கொடுத்துருக்கேங்கண்ணே. ரைட், இப்போ வந்து அட்டுக்கு வந்து நம்ம இங்கே எழுதுவோம். ரைட், இவ்வளோ தான் வேலை இங்கே நடந்துருக்கு. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி காட்டுது உங்களுக்கு கிராம் அண்ட் கிலோகிராம். இப்போ கிராம கிலோகிராம் கிராம் கிளிக் பண்ணோம்னா கிராம்ட இது, கிலோகிராம்ட இப்போ குவான்டிட்டியை கொடுத்துட்டு மே அட்டை கிளிக் பண்ணால் ஒர்க் பண்ணும். நான் என்ன பண்ண போகிறேன் இங்கேனா, நம்மளுக்கு வந்து அதுக்கான கால்குலேஷன் இதை துண்டு அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். இப்போ இங்கே நான் வந்து அந்த கொம்போ பாக்ஸில் இதை பேரை கொடுக்குறேன் சிஹெச்கே கொம்போ. அதில் எந்த எது நீங்கள் தெரிவு செய்கிறீங்களோ அதை எஸ்ன்ற வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகும். ரைட்,
பண்ண நீங்கள் என்ன தே காம்போக்ஸை தெரிவு செய்வீங்களோ அது வந்து இந்த லிஸ்ட்ன்ற வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகும் காம்போக்ஸ், ரைட்? இது வந்து அட் ஆக்ஷன் லிஸ்ட்னு. ஓகே, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து காம்போக்ஸ், நீங்கள் காம்போக்ஸில் வந்து என்ன விஷயம், கிராம் அண்ட் கிலோகிராம் ரெண்டு விஷயம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ இதில் வந்து கிராம் கிலோகிராம் டை செலக்ட் பண்ணுறது வந்து இதில் வந்து இந்த எஸ்ன்ற வேரியபிளில் வந்து உள்ளடங்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுற வேரியபிள் வந்து எஸ்ன்ற வேரியபிளில் வந்து உள்ளடங்கும். அதாங்க நான் கொடுத்துருக்கேன், எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது கீழே வந்து டபுள் அண்ட் ரைட், இந்த கிராம்னா கிராம் உள்ளடங்கும், கிலோகிராம்னா கிலோகிராம் வந்து இந்த எஸ்ன்ற வேரியபிள் உள்ளடங்கும். அடுத்த இன்னொரு வேரியபிள் ரெண்டு வேரியபிள் கேல்னு சொல்லி அண்ட் குவான்டிட்டி ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருப்போம். குவான்டிட்டிக்கு வந்து நீங்கள் என்ன நீங்கள் குவான்டிட்டி வந்து டைப் பண்ணுறீங்க டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து அது வந்து குவான்டிட்டின்ற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகும், ரைட்? அதுதான் நான் வந்து கொடுத்துருக்கோம், ரைட்? இப்போ அடுத்த வந்து கொடுத்துருக்கேன், இஃப் எஸ்னா எஸ்ஸில் நீங்கள் கொம்போ பாக்ஸ் என்ன டைப் கிராமர் செலக்ட் பண்ணுறீங்களா கிலோகிராம், இப்போ கிலோகிராம் செலக்ட் பண்ணிங்கன்னா கிலோகிராம் வேலிடேஷன் வரும், கிராம் செலக்ட் பண்ணால் கிராம் வேலிடேஷன், ரைட்? இப்போ வந்து கிராம் கிராம்னா இஃப் ஏ ஈக்குவல் கிராம், கிராம் என்ன என்ன கிராமில் என்னென்ன செலக்ட் பண்ணுறீங்களோ கிராம் வந்து இங்கே இது பண்ணுவோம், ரைட்? இப்போ கிராம்ட கல்குலேஷன் கீழே வந்து கல்குலேட் ஆகும், கிலோகிராம்னா கிலோகிராம்ட வந்து கீழே கல்குலேட் பண்ணி காட்டும். இந்த கிராம் கல்குலேஷன் கிராம்க்கான கல்குலேஷன் இப்படி தான் கல்குலேட் ஆகும், ரைட்? இப்போ வந்து 500ன்றது தான் ஒரு கிலோவுக்கு நான் கொடுத்துருக்கேன் ப்ரைஸ் அறவிட்டுருக்கேன், இன்ட்டு பெருக்கிறோம் குவான்டிட்டியால் 1000 பிரிக்கிறோம். இதுதான் கிராம் கிராம் கல்குலேஷனுக்கான வேலிடேஷன். இது வந்து நார்மலாக உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் செஞ்சிருக்கிற சைட் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா இருக்குது ஆல்ரெடி, ரைட்? இப்போ அடுத்தது வந்து கிலோகிராம் கல்குலேஷன் வந்து டிரெக்டாக வந்து நீங்கள் எத்தனை கிராம் இருக்கோ அது குவான்டிட்டியில் பெருக்கிறோம், அவ்வளோதாங்க நடக்குது, ரைட்? இப்போ வர டோட்டலை வந்து கீழே வந்து டிஎக்ஸ்டி பில்லுன்ற டெக்ஸ்ட் ஃபீல்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். இவ்வளோ தான் நம்ம இதில் பண்ணுற விஷயங்கள். ஓகே, டிஎக்ஸ்டி பிரிண்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுற பேர் இருக்கணும், இது வர்ற வேல்யூவை வந்து நம்ம மாற்றுறோம் ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப்னா அதை கன்வெர்ட் பண்ணுறோம் ஸ்ட்ரிங்குக்கு, ரைட்? இன்டிஜரை வந்து ஸ்ட்ரிங்குக்கு டபுளை வந்து ஸ்ட்ரிங்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டோட்டலாக காட்டுறோம் ஜாவாவில். ஓகே, அதுதான் நான் வந்து நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிராம்னா இப்போ கிராம்க்கான டோட்டல் பிரிண்ட் ஆகுது, நிறைய கிலோகிராம்னா கிலோகிராம்க்கான டோட்டல் வந்து கிலோ பிரிண்ட் ஆகும். இவ்வளோதான் விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி இன்னொரு நம்ம ஜாவாஎஃப்எக்ஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.